இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொட்டீன் விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலு. நான் வந்து வீடியோ கிச்சனில் எதுவுமே கவர் பண்ண போகிறதில்ல, சும்மா வந்து ஒரு ரேண்டம் பிளாக் மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ காலையிலேருந்து நான் வந்துட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், நல்லா பொங்கி இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் காலையில் சாப்பாட்டுக்கு மட்டும் உலையை வச்சுட்டு வெளி வேலையை போய் பார்க்க போயிட்டேன். ஏன்னா வெளி வேலையை வந்து பார்க்க மறந்துடுறேன். 7 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு வெயில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் எனக்கு கோலம் போடக்கே பிடிக்காது. ஒரு 6 மணி அப்படிங்கிறப்ப கோலம் போட்டால் தான் இருக்கும், இல்லைன்னா நான் கோலம் போடாமே விட்டுருவேன். அப்படிங்கிறனால வந்து நான் கோலம் போட்டேன். ஏன்னா இப்போலாம் 6:30 அப்படிங்கிறப்ப நல்ல வெயில் வந்துடுது. அப்படிங்கிறனால நம்ம வந்து 5:30 எழுந்துடுறேன். எழுந்துட்டு அங்கே இங்கேயும் ஆடிட்டு அப்படி இது பண்ணுறதுக்குள்ளே வந்து டைம் ஆயிடுது. அதனால் கோலம் போட்டு தான் வந்து சமையல் வேலையெல்லாம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மணி பார்த்திங்கன்னா 8:10 பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். கிச்சன் ஒர்க்கு கூட்டி அந்த கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவுறத கழுவி 2 பாத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம்னா லேட் ஆகும். வீடியோ எடுத்துகிட்டே வந்து நம்ம ரொட்டீன் வேலை செஞ்சோம்னா எல்லா யூடியூபர்ஸுக்குமே தெரியும், வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டிலே ஆகும். எப்பவுமே வந்து 1/2 hour முடிக்கிற வேலை, வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சோம்னா 1 hour 1.5 hours ஆகும். அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெளியே வந்து அப்புறம் அந்த கிச்சன் வேலையை மட்டும் முடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா வெளியே வந்து உட்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் மறுபடி வேலை செய்வேன், மறுபடி வந்து வெளியே உட்காந்துக்கும். அந்த மாதிரி தான் கிச்சன் வேலையை நீங்கள் முடிச்சிட்டேன். அப்படிங்கிறனால நேராக வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியே வந்து உட்காந்துச்சு. ஏன்னா மறுபடியும் அதை வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தோன்னு வச்சுங்களேன், அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் தோணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து வெளியே வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டை கூட்டுறது அந்த வேலையெல்லாம் செய்ய போவேன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த உருளியில் வந்து நான் பூவே போட்டு வைக்கிறேன். தம்பி பிக்கப் ட்ராப்லாம் பண்ண போகிறப்ப நானே வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து பூ இந்த பூ சீசனும் கிடையாது போல, அதனால் வந்து என்னால் பூ வாங்கி உருளியில் போட்டு வைக்க முடியல. ரொம்ப அதுவும் 1 month மேலே ஆயிடுச்சு இந்த உருளியில் பூ போட்டு வச்சு. அதனால் இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பூ போட்டு வச்சது எனக்கே. பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இன்றைக்கி என்ன சமைச்சேன் லஞ்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் சாம்பார் வச்சேன். அது வந்து சேர்த்தியே வச்சுட்டேன். என்ன நைட் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால தம்பிக்கு வந்து சட்னி பிடிக்காது, சாம்பார் தான் பிடிக்கும் தோசைக்கு. ஏன்னா சாம்பாரையும் ரஸ்தி ஊற்றி தோசைக்கு சாப்பிடுவான். ஏன்னா சாப்பாடு தான் அவனுக்கு மெயின் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட மாட்டான். அவர் வந்து ரசம் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து பீகங்காய் பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன். அப்படியே மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அப்படி வச்சுருந்தேன். அப்புறம் சாதம் வந்து எப்பவும் போல் வந்து நம்ம வடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். வேறு தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அதனாலே வந்து இப்போ பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. எனக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வேறு வாங்கி வைக்க வர மாட்டேங்குது, அதனால நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிறனால இன்றைக்கி வந்து கம்மியாகவே செஞ்சுட்டேன். வேலையெல்லாம் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ சித்த நேரம் வந்து வெளியே காத்தாட உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. காலையிலத்துக்கு மதியத்துக்கு சேர்த்தே நான் நார்மலாக சமைச்சிருவேன். நைட்டுக்கு மட்டும்தான் வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறனால ஃபுல் ரெஸ்ட்டு தான். மதியத்துக்கு மேலே வந்து வீட்டை கூட்டி தொடச்சுடணும். அது மட்டும் தான், நேற்று ஃபுல்லாக வந்து ஒட்டடி அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வீட்டை கூட்டி மட்டும் தொடச்சுட்டா போதும். ஸோ கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கேன். வந்து வெயில் தான், சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் காத்தாட உட்காந்துருக்கேன் வெளியே. ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லோரும் ஃபேன் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வெளியே உட்காந்துட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறனால அப்படியே வந்து வெளியே உட்காந்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜெலாம் வந்து க்ளீன் பண்ணினேன். மோஸ்ட் ஆஃப் வந்து 1 week once இல்லைன்னா ஒரு 10 days ஆகுது வந்து நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லீவ் நல்ல ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டும் போயிட்டோம், அப்புறம் நம்ம அங்கே போயிட்டோம், இங்கே வந்துட்டு இருந்தங்காட்டி வந்து க்ளீனே பண்ண முடியல. அதனால் வந்துட்டு எப்படியாவது க்ளீன் பண்ணிடணுன்ட்டு நேற்று க்ளீன் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் வந்துட்டு சரிப்போ லேட் ஆகும் அப்படின்ட்டு நானே எடுக்கல. சரி எல்லோரும் க்ளீன் பண்ணுற மாதிரி தானே க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலைகள் வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன், அதை எடுத்து வச்சாச்சு. அதை போய் காய போட்டு வரணும். காய போட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தம்பி அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த இது ஜிகர்தண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜிகர்தண்டா வந்து எனக்கு இது ஐஸ் எல்லாம் போட்டிருந்தேன் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது கூலிங் வந்து நார்மலாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக ஐஸ்கிரீம் கொடுத்துருவாங்க. அதுவும் கூட எப்படியும் சின்ன டம்ளராக இருந்தால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இந்த தைராய்டு பிரச்சனை அது இதுன்னு இருக்கிறனால வந்து கூலிங் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த மைண்டில் அப்படியே செட் ஆயிடுனால என்னால் அதிகமாக சாப்பிட முடியல. அதனால் வந்து நம்ம அப்படியே போஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அப்படியே நம்ம வந்து குடிக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் குடித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பயங்கர வெயில் எல்லாம் திருச்சி எல்லாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் குடிக்க முடியல, அப்படியே கொண்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 மணிக்கு வந்து வீடெல்லாம் கூட்டி வீட்டுக்குள்ளே தொடச்சி அதுக்கப்புறம் வெளியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு டீ போட்டு குடித்தேன். ஏன்னா அது வந்து அப்போவே லேட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வெளியே ஆளுங்க வந்தாங்கன்னா அப்படி நின்றுட்டு பேசிகிட்டு இருந்துருவோம், அதனால் அப்படி இப்படி லேட் ஆயிரும். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு டீயை வந்து வைக்கிறதுக்காக பாலை காய்ச்சிட்டு இருந்தேன்.
பால் வந்து காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவருக்கு வந்து சாம்பார் பிடிக்காது, தம்பிக்கு தான் வந்து சாம்பார் பிடிக்கும் அப்படிங்கிற சட்னி செய்யணும், சரி பூண்டு சட்னி செய்யலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சாம்பார் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. சரி சாப்பாடு வந்துட்டு தண்ணி ஊற்றி காலையில் வந்து அந்த தண்ணி சாப்பாடு மாதிரி சாப்பிட்கலாம். ஏன்னா காட்டு அரிசி அப்படிங்கிறனால அந்த தண்ணி ஊற்றி வச்சதுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடலான்ட்டு ஊற்றி வச்சிட்டேன். கடகடன்னு வந்துட்டு ரெண்டு தோசைக்கல் வச்சு கடகடன்னு வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணுறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் புளி, உப்பு இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இதை அரைச்சிட்டோம்னா நல்லா காரசாரமாக இருக்கும். பச்சையை அப்படியே சாப்பிட்றதுக்கு தான், தாளிக்கிறதுல இல்லை அப்படியே பச்சையை வச்சுக்கிறதுக்கு தான். இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து அரைச்சி வச்சுருப்பார் அவருக்கு மட்டும். அதனால் சின்ன ஜரில் கொஞ்சமாக தான் எல்லாம் போட்டிருக்கேன். அது ஒரு 10 பல், இது ஒரு 10 பல், ஒரு 5-6 மிளகாய் வச்சுருக்கேன், புளி உப்பு. ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இல்லை காரமாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிச்சனையும் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். மழை வந்து ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருக்கிறனால முரம்லாம் வெளியே வச்சுட்டேன். அதனால் எல்லாத்தையும் மேலே இருக்கிற குப்பை இதில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னால் அள்ளி போட முடியல. சரி காலையில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துச்சு. துணியெல்லாம் காயப்போட்ட துணியெல்லாம் எடுக்கவே இல்லை, நல்லா பெரிய பெரிய துணியாக உலக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால. அப்புறம் வந்துட்டு ரேட்டு வந்து கொஞ்சம் 1/2 கிலோ 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு இப்போ வந்து நிறையா சாமி ரூபம் வந்து நிறையா பூ போடுறது. அப்போ தான் அது நல்லா அந்த பக்தி மனத்துக்கும் அந்த சாம்பிராணி மனத்துக்கும் அந்த பூவோட மனத்துக்கும் பயம் வீடே நல்லா கம 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 நல்லா ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்து இந்த சீப்பாக இருக்கிறப்ப கொஞ்சம் 1/2 கிலோ அப்படி பூ வாங்கி நல்லா சாமி ரூமில் நல்லா எல்லா சாமியும் ஃபுல்லாக மல்லிப்பூ முல்லைப்பூன்னு போட்டுருவேன். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கிற மாதிரி நானாக ஃபீல் பண்ணுவேன். எத்தனை பேர்த்துக்கு இப்படி ஃபீல் ஆகும் தெரியல. அதனால் வந்துட்டு நான் வந்து நிறைய பூ போடுவேன். அதனால் வந்து பூ கட்டுறதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால இப்படி இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏரியாவே பார்த்திங்கன்னா. நான் வந்துட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம யான் அந்த ஸ்டெப்பில் உட்காந்து வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். தூங்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து தம்பிக்கு வந்து பால் கொடுப்பேன். அதில் வந்துட்டு இந்த டேட் சிரப் இருக்குல்ல, அந்த டேட் சிரப் வந்து ஊற்றி அதில் வந்து சக்கரை போடாமல் டேட் சிரப் போட்டு கொடுப்பேன். ஒருவேளை டேட் சிரப் இல்லைன்னு சொன்னால் கரும்பு சக்கரை போட்டு கொடுப்பேன், அதாவது நாட்டு சக்கரை. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேட் சிரப்பு தான் வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணுற இது பண்ணுறதுக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதுதான் அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை வந்து இதில் ஒரு டம்ளர் வந்து கொடுப்பேன். அன்றைக்கி வாங்கினா அந்த இதில் வந்து பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் கொடுப்பேன். ஸோ மீதி வந்துட்டு எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக வேர்க்கும் அப்படின்ட்டு முடியெல்லாம் தூக்கி மேலே அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி ஓகே, என்ன இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தலையெல்லாம் பயங்கர கேவலமாக இருக்குது. சரி ஓகே, அது கிச்சன் இவ்வளோ நேரம் நின்று விட்டுறதுக்காக அப்படி இருக்குது, பரவாயில்ல. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பாய்.